வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பிரிலிம்ஸ்ல மொத்தமா 200 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுல நம்ம நடத்தின ஆன்லைன் வகுப்புல இருந்து எவ்வளவு வினாக்கள் வந்தது அப்படிங்கறத வித் ப்ரூஃபோட பார்க்க போறோம். ஏற்கனவே யூனிட் 8ல பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாபிக்ல 4 கேள்வி கேட்டாங்க, 4 நம்ம நடத்துறதா கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ, அடுத்தது இந்திய நேஷனல் மூவ்மெண்ட், ஜியாகிரபி, பிசிக்ஸ், எல்லா வீடியோவும் அடுத்தடுத்து வரும். எக்கனாமிக்ஸ் எல்லா வீடியோவும் அடுத்தடுத்து வரும். ஏன்னா வழக்கமாக நம்ம சொல்றது தான், நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி இப்படி என்ன வேணா நம்ம என்ன பண்ணலாம், வித்தை காட்டலாம். ஆனால் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காட்டின வித்தையெல்லாம் எக்ஸாமில் வந்திருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டா இல்லையா? அதானே எல்லாருக்கும் தேவை. இப்போ நம்ம ஒரு 499 ரூபாய்க்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துருந்தோம். 40,000 ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கு, எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்க. அந்த மக்களுக்கு அந்த கிளாஸ் எடுத்தது புரிஞ்சுதா, அதெல்லாம் எக்ஸாம்ல வந்துதா அப்படிங்கிறது தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரூஃப். வழக்கமா நாம ஒரு தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம், தேர்வுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம், எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் வீடியோ போடுவேன், வீடியோவை பாருங்க, வித் ப்ரூஃபோட பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நம்ம குரூப் 4க்கு போட்டோம், இப்ப குரூப் 1க்கு போடுறோம், அடுத்தது குரூப் 2க்கும் போடுவோம், எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமுக்கும் போடுவோம். ஓகேங்களா? இன்னைக்கான டாபிக் போலாமா? குரூப் 1ல யூனிட் 5 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்புல நம்ம நடத்தின ஆன்லைன் வகுப்புகள்ல இருந்து 23 கேள்வி கேட்டிருந்தோம். மொத்தமா 26 தான், 26ல 23, 3 கேள்வி தான் வெளில இருந்து கேட்டிருந்தோம். 25 மணி நேரம் தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ், 25 மணி நேரம் படிச்சிருந்தீங்கன்னா 23 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த ப்ரூஃபோட வீடியோ, இந்த PDF பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க். டெலகிராம்ல போயிட்டு நம்மளுடைய இந்த ப்ரூஃப் மெட்டீரியல்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம். டைரக்டா நம்ம கிளாஸ் வேற போகிறதுக்கு முன்னாடி, இப்போ குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, ஸோ அதுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியன் கான்ஸ்டியூஷன், எக்கானமி, பிசிக்ஸ், ஜியாகிரபி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதெல்லாமே 1 இயர் வேலிடிட்டி ரெக்கார்டட் வீடியோ தான். பைலிங்குலா கிளாஸஸ் இருக்கும், தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். PDF மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த மொபைல் ஆப்லயே இருக்கும், பட் டவுன்லோட் பண்ணி யாரும் நீங்க ஷேர்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஆன்லைன் கிளாஸும் 599. இது எல்லாமே ஃபுல் கோர்ஸா இருக்கும். யூனிட் நம்பர் 8 பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 399. ஏன்னா யூனிட் 8 நம்ம ஃபுல்லா இருக்க போறது கிடையாது, யூனிட் 8ல செகண்ட் ஆஃப், அதாவது 3rd பாயிண்ட் 4th பாயிண்ட் தான். சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, பெண்களின் நிலை, துவக்க கால கிளர்ச்சிகள், திராவிடர் கழகம், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், அண்ணா, பெரியார், சமூக பொருளாதார சீர்திருத்த மாற்றங்கள், இயக்கங்கள், இதெல்லாமே வரும் பாத்தீங்களா, அந்த 2 டாபிக் நம்ம எடுக்க போறோம். அதுக்கான ஃபீஸ் வந்து 399, 399 ரூபாய் மட்டுமே தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படாலும் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ணுங்க. எப்படி ஜாயின் பண்ணணும்னா, எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸ்டோர் ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவலா எது தேவையோ நீங்க செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். யூனிட் நம்பர் 8க்கான கோர்ஸ் தேவைப்படாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், எனக்கு தெரியல சார் டவுட்டா இருக்கு அப்படின்னா 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் உங்களை டீம் கைட் பண்ணுவாங்க எப்படி ஜாயின் பண்ணணும். இப்ப இண்டிவிஜுவலா 599, அதாவது 600 ரூபா, 5 சப்ஜெக்ட் 3000 ஆச்சு தனித்தனியா தேவைப்படுறவங்களுக்கு. இல்ல சார் எனக்கு கம்ப்ளீட்டா 5 வேணும், கம்ப்ளீட்டா 5 சப்ஜெக்ட் வேணும், யூனிட் நம்பர் 8 சேர்த்து வேணும் அப்படின்னா, இப்ப நான் 5 சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கேன், 5 சப்ஜெக்ட் மொத்தமா வேணா 2000, யூனிட் நம்பர் 8 தேவை அப்படின்னா பிளஸ் 400, 2400 கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம ஜிபே பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பர், இந்த 6 கிளாஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா நான் திரும்பவும் சொல்றேன், குரூப் 2 ஏ பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். நான் குரூப் 4க்கு சொன்னதுதான், குரூப் 1க்கே சொன்ன, யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் தைரியமா சொன்னேன். எழுதி வச்சுக்கோங்க, நான் நடத்துறதுதான் 90% மினிமமா வரும் குரூப் 1க்கு. ஏன்னா குரூப் 4 குரூப் 2 யாருமா சொல்லலாம், குரூப் 1 சொல்லவே முடியாது யாருமே, பட் நம்ம சொல்லியிருந்தோம், அதை செஞ்சு காட்டி இருக்கிறோம், குரூப்போட காட்ட போறோம். இதே தான் நான் குரூப் 2க்கும் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் திரும்பவும் இதே வீடியோவில், குரூப் 2லயும் நம்ம நடத்துனது தான் வரும், அதுக்கும் ப்ரூஃப் வீடியோவோட போடும். ஃபைன், கேள்விகள் பார்க்கலாமா? டன். மொத்தமா 26 கேள்விகள், அதில் 23 கேள்விகள் நம்ம நடத்தினா தான் வந்துருக்குது. ஒவ்வொன்றா நம்ம ஆன்சர் வித் டீட்டெயிலா, ஏன்னா குரூப் 1 எக்ஸாம் இல்லை, இது மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும், குரூப் 2 குரூப் 3 பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டிகல் கொடுத்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கேட்டிருக்கிறேன். பாத்தீங்கன்னா
125 சம்பளம், 126 அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் தற்காலிக உயர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இது ரெண்டுத்தையும் பொறுத்தனாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பிசி 34, பிசி 34 வேற எதுவுமே கிடையாது. அப்ப இதுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, நான் என்ன நடத்தணும் அவ்வளவுதான் சொல்லணும், நடத்தாதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நான் இது நடத்தல, 130 பத்தி நான் சொல்லல, பெயிடில் நான் சொல்லல, ஆனா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ப்ரூஃப் பார்க்கலாமா பாருங்க. நம்ம ஆன்லைன் மெட்டீரியல்ல 125 சம்பளத்தை பத்தி சொல்றாங்க, 26 தற்காலிக தலைமை நீதிபதி நியமனம், 27 தற்காலிக நீதிபதிகள், இது தலைமை நீதிபதி, இது நீதிபதி இருக்கா. இத நம்ம பெய்டு கிளாஸ்ல எடுத்த நோட்ஸ் இதுதான். அடுத்த கேள்வி, சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் பற்றி எதெல்லாம் வந்து தொடர்பு இல்லை, தப்பு எதுன்னு கேக்குறாங்க. 163, 64, 65, 67. இதுல 65 பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல், மாநில அரசனுடைய தலைமை வழக்கறிஞர். இதுக்கு நம்ம ப்ரூஃப் பார்த்துடலாமா? 163, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர், முதலமைச்சர் தலைமையில் ஒரு அமைச்சரவை ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க. அப்ப முதலமைச்சர் பத்தி பேசுது 163. 164, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அந்த கதையெல்லாம் சொல்லியிருப்போம், நம்ம டீட்டெயிலா போனா ரொம்ப டைம் ஆயிரும், அதனால நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஷோ கேஸ் பண்றேன். சரி, 165 பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல், இங்க சிஎம்ஏ வரமாட்டார், முடிஞ்சு போச்சு. அப்ப 165 தான் ஆன்சர், அதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். முதலமைச்சரோடு தொடர்பு இல்லாத எதுன்னு கேட்டாங்கன்னா 165. அடுத்தது பார்க்கலாம், பார்லிமெண்ட் நடத்தினதெல்லாம் வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, நடத்தாதது வந்தது இல்ல, நம்ம நடத்தலன்னு சொல்லணும் இல்லையா. மூணு கேள்வி நம்ம நடத்தாதது வந்துச்சு, அதுல ஒண்ணு இது பாராளுமன்றம். நான் எங்க தப்பு பண்ணேன்னு தெரியல, பட் நான் எக்ஸாம்ல கரெக்டா ஆன்சர் போட்டுட்டேன், ஐ எம் வெரி சாரி, நான் கிளாஸ்ல இது எடுக்கல. சோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு வேர்டு, பார்லே அப்படிங்கிற வேர்டு, அதாவது மீன்ஸ் டு டாக், இந்த வார்த்தையில இருந்து உருவானது தான். நம்ம எடுக்கல இதை, சரி தவறு நடந்து போச்சு. எல்லாமே லத்தீன் அல்லது கிரேக்கம் தான் போட்டிருப்பாங்க, ஸ்பானிஷ் கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாங்க, பிரெஞ்சும் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் எல்லாமே தான் வரும், லத்தீன் கிரேக்கம்னு ஒரு ஆன்சர் போட்டிருப்பாங்க, பட் பிரெஞ்சு வேர்டு இது நம்ம நடத்தாதது வந்திருக்கு. அடுத்தது, சோ இதுக்கான ஆன்சர் பிரெஞ்சு வேர்டு. நெக்ஸ்ட், பிரசிடண்டோடைய எலெக்ஷன் பத்தி கொடுத்துருக்கிறாங்க. இது டைரக்ட் எலெக்ஷன், இவர் நாமினல் ஹெட், அதாவது நேர்முக தேர்தல், இவர் பெயரளவு அரசின் தலைவர், இவர் பெயரளவு தான் தலைவர், அதுல மாற்றம் கிடையாது. ஆனா இது நேர்முக தேர்தல் இல்ல, மறைமுக தேர்தல். என்ன கேட்டிருக்காங்க, சரியானது இது கேட்கிறாங்க, ரெண்டு மட்டும்தான் சரி. இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி நடக்குது, மறைமுக தேர்தல். அந்த மறைமுக தேர்தல் எப்படி நடக்குது, யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்க, எம்எல்ஏ ஓட்டு போட்டா எவ்வளவு அவனுடைய மதிப்பு, ஒரு எம்பி ஓட்டு போட்டாங்கன்னா அவனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத தெல்ல தெளிவா குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்திருக்கும். அடுத்தது கேசஸ், நிறைய நிறைய பேர் சொல்ற விஷயம், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அடிப்படை உரிமைகள்லயோ அரசியல் அமைப்பிலேயோ ஒரு பேஸ் இருக்கும், அதுல கை வைக்காதீங்க, அந்த அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்க திருத்திக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் வழக்குகள்ல தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. இதுல சம்பந்தம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க, நாட் டீல், சம்பந்தம் இல்லாத ஒண்ணு எது. இப்ப கேசவானந்த பாரதி வழக்கு, மினர்வா மில்லு, கோலக்நாத் வழக்கு, இது மூணுமே நான் கிளாஸ்ல எடுத்திருக்கேன். நான் கிளாஸ்ல ராய் வழக்கை பத்தி எடுக்கல, எடுக்கல அதான் ஆன்சர், எடுக்கலன்னா அதான் ஆன்சரு, அவ்வளவுதான். நான் தான் கிளாஸ்ல சொல்லுவேன் அடிக்கடி, நான் வந்து கிளாஸ்ல நிறைய பேசியிருப்பேன். நீங்க ரெக்கார்டட் வீடியோ நீங்க பெய்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய பேசியிருப்பேன். ஆனா நான் எது பேசினாலும் சப்ஜெக்ட் தான், எது பேசினாலும் உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிதான் பேசியிருப்பேன். எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்றது படிக்கிறதுலாம் அடிக்கடி சொல்லணும். எனக்கு குரூப் 4 டார்கெட் கிடையாது, குரூப் 2 கூட டார்கெட் கிடையாது, என்னோட டார்கெட்டே குரூப் 1, குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ், அதுக்கு நாம கிளாஸ் எடுக்கணும். ஏன்னா இதுக்குதான் இந்த ஏழை எளிய மக்கள், கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்றது காலம் கிடையாது, அதை நாம செய்யணும். குரூப் 4க்கு, குரூப் 2, குரூப் 3 பிரிலிம்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு 1000 இன்ஸ்டியூட் இருக்கு. ஆனா அதுவே மெயின்ஸுக்கு, குரூப் 1 மெயின்ஸுக்குலாம் ஒரு சில இன்ஸ்டியூட் தான் இருக்குது. ஆனா அவங்க வாங்குற பணம், ஃபீஸ் பாத்தீங்கன்னா லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கு. நம்ம அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப மினிமம், ரொம்ப மினிமமான பிரைஸ் தான் இந்த கிளாஸை எடுத்துருக்கு. நம்மளோட நோக்கமே என்னன்னா
இந்த கல்வியானது எல்லாருக்கும் போய் சேரணும், இலவசம். அதை நீங்க ஏன் ஃப்ரீயா செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து காந்தியோ இயேசுவோ வாவுசியோலாம் கிடையாது. அவங்கெல்லாம் நான் சொன்ன ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரம். அவங்கெல்லாம் அவங்களே என்ன பண்ணாங்க, கடைசியில கஷ்டப்பட்டு தான் இறந்து போனாங்க. அதே நேரம் நம்ம ஏற்கனவே கஷ்டம்தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரீயா எடுக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், நான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா நம்புவேன், எதையுமே ஃப்ரீயா கொடுத்தா அதனுடைய அருமையே யாருக்கும் தெரியாது. அது சம்பந்தமாகவும் நாம வந்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல அரிசியை வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அது ஒரு கான்ட்ரவர்ஷியலா பேசிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் பண்ணோம் நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸ். சில பேர்லாம் சொன்னாங்க, சார் அது ஏழை எளிய மக்களுக்கு உதவுது. சார் உதவுதுன்னா அப்ப வெறும் என்ன பண்ணுங்கன்னா, பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லைன், யார் வறுமை கோட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க மட்டும் இலவசமா கொடுங்க. இப்ப ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்க, அதுல 100%-90% உங்களுக்கு தெரியும், இன்க்ளூடிங் எங்க வீடு நான் சொல்றேன். அதை வாங்கி யாரும் யூஸ் பண்றது இல்ல, அதை வாங்கி என்ன பண்றாங்கன்னா 5 ரூபாய் 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது வந்து மாட்டுக்கு அல்லது பண்ணிக்கு ஏதோ ஒரு விலங்கினத்துக்கு அது ஒரு உணவா பயன்படுது, அவ்வளவுதான். நம்மளுக்கு அரசாங்கம் ஃப்ரீயா கொடுத்து நம்ம நினைக்கிறோம், ஆனா அரசாங்கம் ஒரு கிலோவை 14 ரூபா 15 ரூபா கொடுத்துவாங்க. இது எவ்வளவு லாஸ். ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல பேசியிருப்போம். இது சரியா தப்பான நான் ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்க மாட்டேன். நான் ஒரு வாதம் கொடுத்துருப்பேன், அவங்க ஒரு வாதம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் நம்ம கிளாஸ்ல செஞ்சிருப்போம். எதுக்காக நான் இவ்வளவு டீடைலா சொல்றேன்னா, நீங்க குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறீங்களோ, குரூப் 2 குரூப் 3 படிச்சாலும் கண்டிப்பா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். அதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். டீடைலிங் தேவைன்னு சொல்ல வரேன். கோலக்நாத் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, மினர்வா மில் வழக்கு, இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் அது தொடர்பான வழக்குகள், அடிப்படை கட்டமைப்பு தொடர்பான வழக்குகள் சொல்லி நம்ம கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது சம்பந்தமான விஷயம் தான் இது, அதுக்கான ப்ரூஃப். அடுத்தது இது முதல் சட்ட திருத்தம் 1951 பண்ணாங்க, எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாம் என்ன தெரியும், 9வது அட்டவணை, நில சீர்திருத்தம், அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி, ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம், சில சட்டங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு படிச்சிருப்போம். இதை நம்ம படிச்சிருப்போமே, வேற எதுவும் தெரியாது மேக்சிமம். நானும் கிளாஸ்ல டெப்தா போய் இந்த அளவுக்கு டீட்டெயிலா கேட்பானான்னு தெரியல, நானும் கிளாஸ் எடுக்கல. ஆனா இது எல்லாத்தையும் எடுத்தேன், 15ல் 1, 2, 3, 4 எடுத்தேன். ஆன்சர் வந்து 4 தான் கரெக்ட், 15ல் 4. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஆல்ரெடி இருந்துச்சு, 4வது தான் புதுசா சேர்க்கிறாங்க. என்ன விஷயத்த சேர்த்துருக்குறாங்கன்னு பாருங்க, இது நம்ம கிளாஸ்ல எடுத்தது, பேட்ல எடுத்தது. 15ல் 1, 2, 3, 4 பாகுபாடு பார்க்க தடைன்னு சொல்லிட்டான். எப்படி பாகுபாடு பார்க்க கூடாது, ஒருத்தரை வந்து ஜாதி மதம் இனம் மொழி பிறப்பிடம் பாலினம் வச்சு பாகுபாடு பார்க்க கூடாது. அடுத்தது அதுலயே பாத்தீங்கன்னா சில கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, பாகுபாடு சில பேருக்கு பார்க்கலாம், யாருக்கு பார்க்கலாம், பெண்கள் குழந்தைகளுக்கு பார்க்கலாம். இது 15ல் 3, இதெல்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. முதல் சட்டத்திருத்தம் மூலமா சேர்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4வது பாயிண்ட் தான், சமூகத்துல பொருளாதாரத்துல கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிற பேக்வர்டு கம்யூனிட்டி, ஸ்கெடியூல் காஸ்ட், ஸ்கெடியூல் காஸ்ட்ல அருந்ததியர், ஸ்கெடியூல் டிரைப், இவங்க எல்லாரையுமே அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றுவதற்காக அரசாங்கம் பாகுபாடு பார்க்கலாம், இது பாகுபாடாக கருதப்படாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் ஆன்சர். இதுதான் முதல் சட்டத்திருத்தம் மூலமா சேர்த்தது. 6 முதல் 14 வயதுடைய அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. 86வது சட்ட திருத்தம் 2002, இது 21A அடிப்படை உரிமைகள்ல, 45 அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்ல, 51A கடைசியா கே கல்வி உரிமையில அடிப்படை கடமைகள்ல எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு இடத்துல மட்டும் நான் ப்ரூஃப் காட்டுறேன், எல்லா இடத்துலையும் காட்டணும்னா ரொம்ப டைம் ஆயிரும். 21A கல்வி உரிமை, 86வது சட்ட திருத்தம், 2002, இதில் நம்ம சொல்லியிருப்போம் கிளாஸ்ல. அடுத்ததாக நீதி புனராய்வு. டெஃபினட்டா நான் சொல்றேன், சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பினுடைய சிறப்பு இயல்புகள் அப்படின்னு 26 பாயிண்ட் பார்த்துருப்போம். அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க இது போர் அடிக்கிற மாதிரி நினைச்சாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. என்னோட நோக்கம் நான் திரும்பவும் சொல்றேன், குரூப் 1 பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு தயாராகிறவங்களுக்கு, குரூப் 2 பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கு தயாராகிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது நம்ம சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நோக்கம். நீங்க குரூப் 4க்கு படிக்கிறீங்களா, தாராளமா படிங்க, இந்த நோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஆனா ரொம்ப டெப்தா இருக்க மாதிரி இருக்கும், நிறைய படிக்கணுமே சார் அப்படின்னு கேட்பீங்க. குரூப் 2 பிரிலிம்ஸுக்கு படிக்கிறீங்களா, அச்சும் மேலிடமா படிச்சுட்டு போயிருவீங்க. நான் அதுக்கு ஆன ஆள் கிடையாது. நாம உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், யாருக்கு எது கிடைக்கலையோ அதை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். இவ்வளவுதான் விஷயம். ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம், புரிஞ்சவங்க மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நீதி புனராய்வு அமெரிக்காவில இருந்து பெறப்பட்டது. நீதி, அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, இன்னொன்னு ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இது நீதி புனராய்வு, நீதி மறு ஆய்வு, நீதி சீராய்வு. அது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதி செயலாக்கம். ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த 2வது விஷயத்துக்கு யாருமே பெரும்பாலும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க எங்கன்னா செக் பண்ணி பாருங்க,
ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறதுக்கு யாருமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த இன்ஸ்டியூட்ல நீங்க எவ்வளவு பல லட்சம் செலவு பண்ணி படிச்சா கூட சரி, அப்படி அவங்க சொன்னாலும் உங்களுக்கு மக்களுக்கு புரியாது. ரொம்ப சிம்பிளான விஷயம், நீதியை ஆராய்ச்சி பண்றது அவ்வளவுதான். அதாவது ஒரு சட்டம் வந்துருச்சு, அந்த சட்டம் சரியா தப்பா ஆராய்ச்சி பண்ணி இது பொருந்தும் இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்ப அரசியலமைப்புக்கு எதிராக இது தமிழ்ல தப்பா கொடுத்துருக்காங்க, மீனிங் சரியா அது மேட்ச் ஆகல, இங்கிலீஷ்ல கரெக்டா கொடுத்துருந்தாங்க. அரசமைப்புக்கு எதிராக முரணாக சட்டங்களை இருந்ததுன்னா அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க, அந்த சட்டம் சரியா இருக்காதுன்றதை ரிவ்யூ பண்ணி பார்த்தாதான் தெரியும், அதான் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி பாக்குறாங்க. இதுவே ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது நீதிமன்றம் தானாவது ஒரு கருத்தை சொல்லும். நான் அடிக்கடி கேட்சா சொல்லியிருப்பேன், ரொம்ப பிடிச்ச வாசகம், அதாவது பொது சொத்துக்கள் எல்லாம் சேதப்படுத்தாதீங்க, ஏன் உங்க வீட்டை உடைக்க கூடாது, ஏன் அரசு பேருந்து உடைக்கிறீங்க, ஏன் அரசு ட்ரெயின் பொதுத்துறை நிறுவனமான ட்ரெயினை ஏன் போய் சேதப்படுத்துறீங்க, உங்க வீட்டில் இருக்க கண்ணாடியை உடைங்க, உங்க வீட்டெல்லாம் இருக்கிற பொருள் எல்லாம் உடைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லஞ்சம் வாங்குறது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீதிமன்றம் ஒரு விஷயத்தை தானா முன் வந்து இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சில கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுவாங்க, அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க, அதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இது ஜுடிஷியல் ரிவ்யூ. மேபி அடுத்த எக்ஸாம்ல ஜுடிஷியல் ஆக்டிவிசம் கேட்டா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? நான் ரெண்டு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஒன்னு, சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா, சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டதுல ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி மறு ஆய்வு, நீதி சீராய்வு. எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேனா? நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், வெறும் உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் தான் தெரியும், எக்ஸ்பிளனேஷன் தெளிவா தெரியாது. அடுத்ததாக சூப்பரான விஷயம், டிஸ்குவாலிபிகேஷன், தகுதி இழப்பு சம்பந்தமான இன்கரெக்ட் எதுன்னு கேக்குறாங்க. நான் அடிக்கடி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், 102-ல் 2, 191-ல் 2, இது எம்பி, இது எம்எல்ஏ எம்எல்சி, இது லோக்சபா எம்பிக்கு பொருந்தும், ராஜ்யசபா எம்பிக்கு பொருந்தும். இது 102, இது கூட காளிச்சரண் மேஜிக் நம்பர் ஒன்று இருக்குது, 89 ஆட் பண்ணுங்க, மத்திய அரசுல இருந்து 89 ஆட் பண்ணீங்கன்னா மாநில அரசு வந்துடும். அப்ப 89 ஆட் பண்ணி பாருங்க, 102 89 ஆட் பண்ணா 91 வந்துடும். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, மாநில சட்டமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய விதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல தப்பானதை எதுன்னு சொல்ற சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப 191 கண்டிப்பா வராது, ஏன்னா 101 தகுதி இழப்புதான். இது வந்து சரி ஆப்ஷன்ல வரக்கூடாது, ஏன்னா இன்கரெக்ட் கேட்டிருக்கான், தவறானதை கேட்டிருக்கிறான். அப்ப பாருங்க, இது ரெண்டும் வராது, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனை ஒதுக்கியாச்சு. அப்படி நெக்ஸ்ட் இங்க இந்த பக்கம் வரும். அடுத்தது 191 அதுக்கு மேல 189, 189 என்ன யாருக்குமே தெரியாது திடீர்னு கேட்டா. ஆனா இந்த ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணி பாருங்க, காளிச்சரண் 89, காளிச்சரண் மேஜிக் நம்பர் 89 அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக நம்ம இந்த ஷார்ட் கட்டை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதுக்கு நம்மளுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை பார்த்து காப்பி பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, பரவாயில்ல, அதை பத்தி கவலை இல்லை. பட் நாம ஸ்டார்ட் பண்ணோம், நாம உருவாக்கணும் ஷார்ட் கட். அதனால நம்ம பேரை வச்சு இந்த ஷார்ட் கட் சொல்றேன். இப்ப 100 ஒரு இது இருக்குது, இதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன், 100cc பைக், 100cc பைக். ஒரு சி வந்து காஸ்டிங் ஓட்டு, இன்னொரு சி கோரம். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது புரியும். இது கூட 89 ஆட் பண்ணுங்க, 189, இதுவும் 189cc தான். இது பாராளுமன்றத்துல, இது மாநில சட்டமன்றத்துல காஸ்டிங் ஓட் அப்படின்னா வாக்குகளை செலுத்துதல், ஒரு மசோதா நிறைவேறணும்னா ஓட்டு போடணும். இன்னொரு சி என்னன்னு பாத்தீங்கன்னா கோரம், ஒரு மன்றம் நடக்கணும்னா குறைந்தபட்ச உறுப்பினர்கள் அவைக்கு வருகை புரிந்திருக்கணும், 10 1/10, 1/10 மெம்பர்ஸ் என்ன பண்ணணும், மினிமம் பிரசன்ட் ஆயிருக்கணும். ஆனாதான் அந்த அன்னைக்கு மீட்டிங் நடந்ததா கணக்கு இல்லைன்னா இல்லை. அப்ப கண்டிப்பா இது தவறானது, அதாவது இது டிஸ்குவாலிபிகேஷன் கிடையாது. டிஸ்குவாலிபிகேஷன் இல்லைன்றத இன்கரெக்ட் கேக்குறேன். அப்ப இது வரும், ஒன்னு வரணும் அப்படி வச்சு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று வரும், 190 இதுவும் அந்த சீட்டை பத்தி சொல்றது. அப்ப கண்டிப்பா இதுவும் வராது, அப்ப ஆன்சர்ல வரும். அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட், அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட், ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணும். அதுக்காக சொல்றேன், 189 ஹவுசிங்ல அதாவது வாக்களித்தல், இன்னொரு பக்கம் வந்து கோரம் குறைந்தபட்ச உறுப்பினர் வருகை, 91 டிஸ்குவாலிபிகேஷன், அது ரெண்டாவது பாயிண்ட், 52 சட்டத்தில் 1985 கட்சி தவறு கடையின் அடிப்படையில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வச்சு டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, 1/3 இருக்கும். அப்ப அதையே தூக்கிட்டு 91 சட்டத்தில் 2003 2/3 மாத்தினாங்க. டிஎன்பிசி குரூப் 4 கேட்டாங்க, இதே சம்பந்தமா குரூப் 1 கேட்டிருக்கான், இதே விஷயம் குரூப் 2 கேட்பான், திரும்பவும் கேட்பான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் எலிமினேஷன்ல ஆன்சர் பண்ணலாம். அடுத்ததாக அருமையான விதி, இதெல்லாம் கரெக்ட்னு கேட்குறாங்க, மாநில சட்டமன்றம் தொடர்பான விதிகள் கொடுத்துட்டாங்க.
எல்லாமே இந்த பாலிட்டி க்வெஸ்சன்ஸ் பார்க்கும்போது மற்ற நம்ம நடத்துகிற சப்ஜெக்ட்ல இருந்து கேள்விகள் பார்க்கும்பொழுது ரொம்ப மன திருப்தியா இருந்தது. எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கடினமா உழைச்சோம், மெட்டீரியல் ரெடி பண்ணோம், ஆன்லைன் கிளாஸ் கொடுத்தோம், ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல கிளாஸ் கொடுத்தோம், அதை சில பேரால அஃபோர்ட் பண்ணி வாங்க முடிஞ்சு, அதை ஜாயின் பண்ணி படிக்க முடிஞ்சது, அவங்களால எக்ஸாம் ஈஸியா நல்லா எழுத முடிஞ்சது, நம்ம நடத்தினது அப்படியே எக்ஸாம் வந்தது சந்தோஷம். பாருங்க எதெல்லாம் சரின்னு கேட்கிறாங்க. 169 சரி, 172 சரி, ஸ்பெஷல் அட்ரஸ் என்னன்னா 176, அசன் டு த பில் என்னன்னா 200, இது தப்பு. இதெல்லாம் எப்படி சார் மாற்றம் பண்ணிட்டீங்களா? நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ஈஸி, எல்லாமே எப்படி ஈஸி பார்க்கலாமா? நம்ம ஷார்ட்கட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலிச்சரன் 89. பாருங்க 111, குடியரசுத் தலைவர் நாமம் போடுறார். அப்ப குடியரசுத் தலைவர் நாமம் போடுறாருன்னு அர்த்தம் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்ப இது கூட 89 ஆட் பண்ணுங்க, 002. அப்ப இது யாரு? கவர்னர். இது பிரசிடென்ட். அப்ப ஆளுநருடைய ஒப்புதல் 200. இவன் ஆளுநருடைய ஒப்புதல் என்ன கொடுத்துருக்கான்? 176 தப்பு இல்ல, 4 வரக்கூடாது. ரைட். அதே போல இந்த ரெண்டு விதிக்கு ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, பாராளுமன்றம், ராஜ்யசபா, லோக்சபா, 79 80 81. இது கூட 89 89 89 ஆட் பண்ணுங்க, 9 9 18 8 8 16, 168 169 170. இது பாராளுமன்றம், ராஜ்யசபா, லோக்சபா, இது மாநில சட்டமன்றம், இது சட்ட மேலவை, இது சட்டப்பேரவை. 169 சட்ட மேலவை தான் கொடுத்துருக்குறான், கரெக்ட் தான், சட்ட மேலவை தான் கொடுத்துருக்குறான், கரெக்ட் தான். அப்படின்னா அப்ப கண்டிப்பா 1 சரி, கண்டிப்பா 4 தப்பு, 1 வரணும், 1 3 ஆப்ஷன்ல வருது. அடுத்ததாக நாடாளுமன்றத்துல கூட்டங்கள், அதே மாதிரி மாநில சட்டமன்றங்கள்லயும் பதவி காலங்கள், இதுக்கும் அதே ஷார்ட்கட், 89 ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணீங்கன்னா இதுவும் கரெக்டா வந்துடும். 2-1, அப்ப 1 2 தான் சரி, 1 2 மட்டும்தான் சரி. இதுக்கான ப்ரூஃப் பார்த்துடலாமா? 169 மாநிலங்கள்ல சட்டசபைகள், அதாவது சட்டசபைன்னு கொடுத்துடும், சட்ட மேலவைன்னு கொடுத்துருக்கணும், ஒழித்தல் மற்றும் உருவாக்குதல். 172 டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றங்களுடைய பதவி காலம். 73 சட்டமன்ற உறுப்பினருடைய தகுதி. 74 கூட்டம், கூட்டத்தை தேவைன்னா நடத்தலாம், ஒத்திவைக்கலாம், ஆளுநர் நினைச்சார்னா, ஆளுநர் நினைச்சாருன்னா உரை அதாவது பேசலாம், உரை நிகழ்த்தலாம், அல்லது தகவல் அனுப்பலாம். 176 நோட் பண்ணுங்க, ஆளுநருடைய சிறப்பு உரை. எப்போ ஸ்பெஷல் கெஸ்டர் கொடுப்பார், ஸ்பீச் கொடுப்பாரு, 2 வாட்டி, 5 வருஷத்துக்கு 1 வாட்டி, புதிய அமைச்சரவைக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு பேசுவார். இன்னொன்னு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷம் நிதி அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க, ஆண்டு நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட், அதுக்கு முன்னாடியே அவர் பேசுவார். அதான் ஸ்பெஷல் அவருடைய லெக்சரர் ஸ்பீச், அந்த விதி தான் கொடுத்துருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 200 குடியரசுத் தலைவர், அங்க 111 ஆளுநர், 200 புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான விதி, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆள் கடத்தல், கொத்தடிமை முறை, ஊதியம் இல்லாம வேலை வாங்குறது, கட்டாய உழைப்பு வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப தவறுன்னு சொல்லுவாங்க. எழுத்து வடிவம், சிறுபான்மை கலாச்சாரம், மொழி, இதெல்லாம் இதுல வராது, இது வந்து வேற 29வது இதுல வரும். உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு, ரைட் டு லைஃப், 21. ஆள் கடத்தல ஒழிக்கிறது, 23 தடுக்கிறது. தொழிற்சாலையில குழந்தை தொழிலாளர், அபாலிஷன் ஆஃப் சைல்ட் லேபர், 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எந்த வேலையிலையும் அமர்த்தக்கூடாது, 24வது விதி. இது ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன், என்ன ஷார்ட்கட்டு, ஒரு மனுஷன் 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்காம பாரியா, கஷ்டம் தானே? அப்ப 24 மணி நேரமும் ஒரு குழந்தை வேலை செஞ்சா தப்பு, அப்ப இது குழந்தைகள ஒழிப்பு. 21 ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம், ஆணின் திருமண வயது 21. ஏன் 21 திருமணம் பண்றாங்க? 21 வயசுல அவங்க எல்லா விஷயமும் தெரியும், அவனுடைய வாழ்க்கை சுதந்திரமா இருக்கும், அவன் எந்த ஒரு முடிவும் தெளிவா எடுப்பான், அவனால அவனுடைய லைஃபை பாத்துக்க முடியும், அதான் ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி, அதுதான் 21. சோ அப்படிதான் நம்ம ஒவ்வொருத்துக்கும் ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துருப்போம், நம்மளுடைய பெய்டு கோர்ஸ் பாருங்க. அப்ப எதெல்லாம் வருதுன்னா, இது 2 தான் வரும், 2 4 மட்டும்தான் வரும், 2 4 மட்டும்தான், ஏன்னா இது சரியானதுன்னு கேட்டுருக்குறேன். ஏன் கூட சுத்துற, ஓகே அதை பாத்துடலாமா? ப்ரூஃப பாருங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 23 24 23, ஆள் கடத்தல், மனித இடித்தொழில், யாசகம், ஊதியமற்ற கட்டாய உடைப்பு, தொத்துடைமை உரை, இதெல்லாத்தையும் ஒழிக்கணும். 24 குழந்தை தலைவர் ஒழிப்பு, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எந்த வேலையிலும் அமர்த்தக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அடுத்தது சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மை, ஆராய்ச்சி உணர்வு
எல்லாமே மனிதன்ட்ட ஓங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது எந்த விதியில வருது அப்படின்னா 51A, அதாவது அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வருது. இதுக்கு நம்ம சூப்பரான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கோம், தமிழ்லயும் இங்கிலீஷ் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாகம் 4A அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சம்பந்தமான கதைகள் எல்லாமே இருக்கும். சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். ஹெச்சுக்கு ஷார்ட்கட் என்ன தெரியுமா? ஹெச்னா ஹியூமனிசம், மனிதாபிமானம், அறிவியல் மனப்பான்மை, ஆராய்ச்சி உணர்வு, இதெல்லாம் ஓங்க வேண்டும். அப்படியே தமிழ்ல இருக்கு பாருங்க, ஹெச் அறிவியல் மனப்பான்மை, மனிதாபிமானம், ஆராய்ச்சி உணர்வு, சீர்திருத்த மனப்பான்மை ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வளர்த்துக்கணும், இதான் கடமை. இதை கண்டிப்பா செய்யணும் அவசியம் கிடையாது, செய்யலனாலும் பிரச்சனை கிடையாது, செஞ்சா சந்தோஷம், அவ்வளவுதான். இதைத்தான் இங்க கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், இது நம்ம கிளாஸ்ல எடுக்கல, உடலுக்கு எதிரான ஒரு விஷயம் அது. இது நாம ஒரு பொதுவான பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஆன்சர் பண்ண முடியும், நாம இது நடத்தாதது தான். ஆனா நம்ம கிளாஸ் நீங்க கம்ப்ளீட்டா அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா அதனுடைய சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். எப்படின்னு பாருங்களேன், ஊழல ஒழிக்கிறதுக்கான விஷயம் என்னன்னு பாக்குறாங்க. நேரடியா பண பரிமாற்றம், டைரக்ட் பெனிஃபிஷரி, டைரக்டா என்ன பண்றாங்கன்னா இப்ப ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்க கையில கொடுத்தாங்கன்னா பணம் லஞ்சமா வாங்குறாங்க, ஆன்லைன்ல அனுப்பிடலாம் அப்படின்றாங்க. ஆன்லைன்ல அனுப்பலாம், இப்ப பணம் கையில வாங்கினாதான் என்றே ஓகேவே கொடுக்குறான், அதுக்கப்புறம் தான் பணம் அவங்களுக்கு வருது, அது வேற விஷயம். சரி பரவாயில்ல, லஞ்சத்தை ஒழிக்கலாம்னு சொல்றாங்க, இருந்துட்டு போட்டோம். இ டெண்டர், முன்னெல்லாம் டெண்டர் கொடுக்கறது என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி போடுவாங்க, எழுதி பேப்பர் எழுதி அனுப்பணும், அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாத்துருவானுங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க. பார்த்துட்டு அவனுக்கு எவனுக்கு ஆபாதம் வரும், அவனுக்கு எதிராக ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, அவனுக்கு காசு கொடுப்போம். அப்ப என்ன பண்ணுவானா, அதோட டெண்டர் கம்மியான 1 ரூபாய் 2 ரூபாய் கம்மியா படத்தெல்லாம் பாத்துருப்பீங்க, 5,000 10,000 கம்மி பண்ணி போட்டு அந்த டெண்டர் அவன் எடுத்துட்டு போயிடுவான். இது ஒரு ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த 3வது பாயிண்ட் மட்டும் ஒரு டவுட்டான பாயிண்ட், இது வந்து டவுட். ஏன் டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரூப் சி பணிகளுக்கு வந்து முதல்ல இன்டர்வியூ இருந்துச்சு, இப்போ இந்த இன்டர்வியூ கிடையாதுன்னு தூக்கிட்டாங்க ரைட்டரா. ஆனால் குரூப் சிக்கு ஏற்கனவே இன்டர்வியூ இருந்ததா அப்படிங்கிறது டவுட். ஏன்னா குரூப் ஏ குரூப் பி இது ரெண்டு தான் கெசட்டட் ஆஃபீஸர், குரூப் சி குரூப் டி வந்து இதுக்கெல்லாம் வந்து கெசட்டட் ஆஃபீஸர் கிடையாது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 வச்சுக்கோங்களேன், புரியறதுக்காக சொல்கிறேன். ரயில்வேவாக இருந்தீங்கன்னா இது குரூப் டி, டினா குரூப் டி. சீனா என்டிபிசியில ஒரு சில போஸ்டிங் சில வரும், ஒரு சில போஸ்டிங் பி ல வரும், ஏ வராது. ஏன்னா ஏ அப்படிங்கிறது ஜே, அதுக்கு மேல இருக்கிற பணிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஏற்கனவே ஏபிக்கு தான் இன்டர்வியூ இருந்துச்சு, சிக்கு இன்டர்வியூ இருந்துச்சா இல்லையான்னு தெரியல முதல்ல, அது டவுட்டா இருக்கு. சப்போஸ் சப்போஸ் இருந்ததுன்னா மூணுமே சரி, ஆல் கரெக்ட். ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் எடுத்த கொள்கைகள், கொள்கை முடிவுகள் மூணுமே சரிதான், எல்லாமே கரெக்ட் தான். அடுத்தது அருமையான கேள்விப்பா, நான் அடிச்சு சொல்றேன், இந்த அளவுக்கு யாராவது தெளிவா எடுத்திருந்தாங்கன்னா காட்டுங்க. இந்த ஒவ்வொரு பாயிண்ட் நான் வந்து குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லுவேன், பா இந்த வீடியோ டாபிக் பார்த்துட்டு போங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இந்த வீடியோ யூடியூப்ல போட்டோம், ஒருத்தர் கூட பார்க்கல, அந்த வீடியோ போட்டது 100 பேர் நம்ம பார்த்துருந்தாங்க அந்த வீடியோவை. அதனால எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு. நான் இப்ப சொன்ன மாதிரிதான், நான் உழைப்பு போட்டிருக்கிறேன், நான் பேசுவேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், நான் அதுக்கான நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன், குரூப் 1க்கு வந்திருக்குது, குரூப் 4 நான் காட்டுறேன், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தெரியும், அதனால நான் பேசுறேன். பாருங்க, தகவல் ஆணையத்தை பத்தி கேட்டுருக்காங்கப்பா, இந்த கொஸ்டினும் அடுத்த கொஸ்டினும் பாருங்க, இதை சீரியஸா சொல்றேன், யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க டீட்டெயிலா. மாநில தகவல் ஆணையம்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனை பத்தி கேட்டுருக்கிறேன், முதல்ல ஆன்சர் பார்க்கலாம் அப்புறம் ப்ரூஃப் பார்க்கலாம். இதுல வந்து ஒரு தலைமை ஆணையர் இருப்பாரு, 10 ஆணையர்கள் இருப்பாங்க, 1 சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்கணும், 5 தப்பு. இவங்களை வந்து அமர்த்தப்படும் மீண்டும் மறு நியமனத்திற்கு தகுதியுடையோர் அல்ல, ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது, கரெக்ட் தான். இவர் ஆளுநர் தான் பதவி நீக்கம் செய்ய முடியும், அப்பாயின்ட் பண்றதும் ஆளுநர் தான், ரிமூவ் பண்றதும் ஆளுநர் தான். மாநில தகவல் ஆணையத்திற்கு ஆணையர் பரிந்துரை குழுவில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உறுப்பினரா? இல்லை. யார் இருப்பாரு? முதலமைச்சர், உள்துறை அமைச்சர், சபாநாயகர், அந்த ஒரு குழு தான் இருக்குமே தவிர அவர்லாம் இருக்க மாட்டார். அப்ப இதெல்லாம் தவறானதை கண்டறியும் கேட்டுக்கலாம். எது தவறு? 1 மற்றும் 4 தவறு, 1 மற்றும் 4 தவறு. நம்ம மெட்டீரியல் பார்க்கலாமா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். இந்த நோட்ஸ் நான் எப்ப திரும்ப எடுத்தேன், 2018 எடுத்த நோட்ஸ், 2018 எடுத்த நோட்ஸ் நான், ஏன்னா எழுதியிருக்கேன், கையால் எழுதிருக்கேன், பார்த்தா தெரியும். 19, 20, 21, 22, 23, 24 6 வருஷத்துக்கு அப்புறமும் அது நின்று பேசுதுன்னா அதுதான் நம்மளுடைய உழைப்பு, அது நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இது என்னோட கைப்பட எடுத்த நோட்ஸ், இங்க பாருங்க.
ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மாநில தகவல் ஆணையம். இங்க பாருங்க, பதவிக்காலம் 5 வருஷம், 65 வயசு வரைக்கும், நியமனம் நீக்கம் ஆளுநர், மறு நியமனம் இல்லை இல்லை, ஒரு தலைமை நீதி தலைமை ஆணையர், 10 ஆணையர்கள். இவங்க நியமனம் பண்றது ஆளுநரா இருந்தாலும் ஒரு குழு இருக்கும், அந்த குழு ரெக்கமெண்ட் பண்றதுதான் அப்பாயின் பண்ணணும். அந்த குழுல சிஎம், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சரால ஒரு அமைச்சர், சார் நான் சபாநாயகர்னு சொல்லுமா, சீஃப் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர், அந்த அவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், முதலமைச்சர் ஒரு அமைச்சர் சொல்லுவார். இந்த மூணு பேரும் சேர்ந்துதான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் மாநில தகவல் ஆணையத்தின் அமைப்பு. கரண்ட்ல இப்ப யார் இருக்கிறது? ராஜகோபால் இருக்கிறார். இது மட்டும்தான் நான் இப்ப ரீசெண்டா எழுதுனது. இந்த நோட்ஸ் நான் 2018 என் கைப்பட எழுதின நோட்ஸ். அடுத்த கேள்வியும் அப்படிதான், நான் திரும்ப சொல்றேன், இந்த கேள்வியும் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன், யாராவது தமிழ்நாட்டுல நீங்க எவ்வளவு லட்சக்கணக்கில் கட்டி படிச்சீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பரவாயில்ல, இவரோட டீட்டெயிலா இவ்வளவு தெளிவா புரியற மாதிரி தமிழ்ல யாராவது எடுத்திருக்காங்களான்னு காட்டு. 26ல் 23 கேள்வி நம்ம நடத்தின வந்திருக்குது, ப்ரூஃபோட காட்டு. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை பத்தி கொடுத்துட்டாங்கப்பா. இதுல எது பொருந்தும் பொருந்தாதுன்னு கேக்குறாங்க. மாநில மனித உரிமைகள் ஆணையம் எந்த பட்டியல்ல தலையிட முடியும் முடியாதுன்னு கேக்குறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் அட்ரா மாநில பட்டியல்னு போட்டுருமா, தப்பு. ஒன்றிய பட்டியல தலையிடவே முடியாது, அப்ப அதுவும் தப்பு. மத்திய ஒன்றிய பொதுப்பட்டியல் மூணுத்திலையும் தலையிட முடியாது. இப்படி நீங்க ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிருந்தா கூட கண்டுபிடிச்சிருக்கலாம், மாநில பட்டியலையும் பொதுப்பட்டியல அவங்க தலையிடலாம். அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கும் பிரச்சனை தான், அதாவது டிஸ்க்ல வந்து பிரச்சனை இருக்குது, பெல்ட் போட்டுட்டு தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஒரு 15 நாள் நான் ஒரு கிளாஸ் யூடியூப்ல எடுக்க நீங்க பாத்திருப்பீங்க, டாக்டர் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டாரு, L3 L4 வந்து பல்ஜா இருக்குது. அதனால எக்ஸாம் சென்டர்லயே நான் வந்து பெல்ட் போட்டு தான் வந்து எக்ஸாம் எழுதுனேன். ஒரு சில நேரங்களில் முடியல, படுத்துட்டேன் ஹாலிலே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு, அப்புறம் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியல, உட்கார முடியல, அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. அதே போல ஒரு பிரச்சனைக்குரியது கல்வி பொதுப்பட்டியலில், அந்த பொதுப்பட்டியலில் பிரச்சனை இருந்தால் கூட என்ன பண்ணலாம், மாநில மனித உரிமை ஆணையம் தலையிட முடியும். ப்ரூஃபை பார்க்கலாமா? இது நான் இன்னைக்கு நேர்த்து எடுத்ததில்ல, 6 ஆண்டுகள் முறை எடுத்த நோட்ஸ் தான், அப்படியே இருக்கு பாருங்க, நல்லா பாருங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக கீழே பாருங்களேன் அடிச்சு எழுதியிருக்கிறேன். இது இன்னைக்கு அடிச்சது இல்லை, நீங்க பெயிட்ல பார்த்தா கூட தெரியும், 2018 அடிச்சது தான். பாருங்க, பொதுப்பட்டியல் மாநில பட்டியலில் தலையிட உரிமை, மத்திய பட்டியலில் தலையிட முடியாது. கொடுத்துருக்கேனா இந்த மாதிரி யாராவது தெளிவாக கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. சும்மா புக்ல கொடுத்துருப்பாங்க, அதாவது விஷயம் கிளாஸ்ல எடுத்திருக்காங்களா, அது மக்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கறதுதான் விஷயம். பாருங்க இருக்கா, அடுத்தது போகலாம். ஆணையங்களை வரிசைப்படுத்துக, ரொம்ப ஈஸி. நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 66, ராஜமன்னார் 71, சர்க்காரியா 83, புன்ச்சி 2007. இதுதான் ஆன்சர், பி தான் ஆன்சர். ஸோ இதுக்கான ப்ரூஃபை பார்த்துடலாமா? இந்த லோக்பால் எடுக்கும்போது ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. 1966 to 1967 முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மொராஜி தேசாய் தலைமை, 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 2005 வீரப்ப மொய்லி தலைமையில் போட்டாங்க. அடுத்தது ராஜமன்னார் குழு 69, அனந்தபூர் சாஹிப் 73, 77 மேற்கு வங்க அறிக்கை, 83 சர்க்காரியா ரஞ்சித் சிங் சர்க்காரியா ஆணையம், 2007 மதன் மோகன் புன்சி கமிஷன். இது எல்லாமே டீட்டெயிலா எடுத்திருப்போம் பெய்ட் கிளாஸ்ல, பார்ட் 11 வரும், மத்திய மாநில அரசுக்கிடையிலான உறவுகள்ல வரும். அடுத்த கேள்வி, இது நான் எடுக்கல, பட் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கரெக்டா ஆன்சர் போட்டுதானா, நான் ஆப்ஷன் எலிமினேஷன் எல்லாம் பண்ணி நான் அடிக்கடி சொல்லுவேன், பாலிட்டி, ஜியாகிரபி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஏன்னா எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு தெரியாது, அதாவது எல்லாத்துக்கும் ஓப்பனாக எல்லாம் தெரியலாம் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் மேக்ஸ், இதெல்லாம் எனக்கு நான் எதுவுமே படிக்கலாம் கூட ஆப்ஷன் இருந்தாலும் ஆன்சர் தான் கண்டுபிடிச்சி ஏதாவது ஃப்ளூப்லையாவது கரெக்டாக போட்டு வந்துடுவோம். என்ன 100ல் 90 கரெக்டாக 10 தப்பாகும் அதோட விஷயம், மேக்ஸிமம் ரைட்டாக போட்டுருவேன். ஸோ கேசி வேறு தான் அதுக்கான ஆன்சர். நம்ம எல்லாமே எடுத்துருப்போம், நம்ம பெய்டில் நான் காட்டுறேன் பாருங்க. டிடி கிருஷ்ணமாச்சாரி உணர்ச்சிகளின் குப்பை குறைந்து சொல்லியிருப்பார், உணர்ச்சிகளின் குப்பை கூட தான் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு டிபிஎஸ்பி. அம்பேத்கர் நாவல் ஃபீச்சர்ஸ், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டு போர்டு அடிச்ச கொஸ்டின், நாவல் அம்சங்கள் சிறப்பான அம்சங்கள் அப்படின்னு டிபிஎஸ்பி அம்பேத்கர் சொல்லியிருப்பார், ரெண்டு பேரும் கிடையாது. ஐவர் ஜென்னிங்ஸ், கேசிவர் நல்லா தெரியும். ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து இந்த வார்த்தையை சொல்லல, வேற ஒண்ணு சொன்னாரு எனக்கு தெரியும், ஆனா எதுவும் தெரியாது, ஆனா வேற ஒண்ணு சொன்னாரு தெரியும். அப்ப ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிட்டேன், கேசி வேற நான் ஆன்சரா போட்டுட்டேன், ஆன்சர் வந்து கேசி வேற தான், வேயர், அதுதான் ஆன்சர். இப்ப பாருங்க, நான் நோட்ஸ் அப்டேட் பண்ணிருக்கிறேன், நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வீடியோ யார் பாக்குறீங்களா இல்லையானு தெரியல, நான் பெய்ட்ல இதை எடுக்கல, இப்ப நான் உங்களுக்கு இதை நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த குரூப் 2 குரூப் 2 இல்ல அடுத்த வருஷம் குரூப் 1 கட்டாயமா கேட்பாங்க டிபிஎஸ்பி சம்பந்தமா யார் என்ன சொன்னாங்க. கேசி வேர் என்ன சொல்லிருக்காரு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேசி பெடரல் சொல்லியிருக்காரு. கேசி வேர் என்ன சொல்லியிருக்காரு, மேனிபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ், மாரல்
ஹோமிலி இதெல்லாம் டிபிஎஸ்பிய கேசி வாசமா எந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறான். கே டி ஷா என்ன சொல்லிருக்கிறாரு, எ செக் ஆன் எ பிளாங்க் பேயபிள் ஒன்லி வித் தி ரிசோர்ஸ் ஆஃப் தி பேங்க் பெர்மிட், இது சொல்லிருக்காரு. பியர்ஸ் சூப்பர் ஃபியூட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இது தமிழ்ல சரியான எனக்கு வார்த்தை தேடி கண்டுபிடிக்க முடியல, ஆனால் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கல நான். ஐவர்ஜெனிஸ் என்ன கொடுத்துருக்காரு பாருங்க, பியர்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ். நான் சொன்னேன்ல எதுவும் சொல்லியிருக்காரு, ஆனால் அதை சொல்லலை, இதை சொல்லலை அவர் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நான் ஆன்சர் போட்டுட்டேன். நசருதீன் சொல்லியிருக்காரு, பி என் ராவ், கிரான்வில் ஆஸ்டின்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது நான் எடுக்கக்கூடிய நான் குரூப் ஒன்னுக்கு, நெக்ஸ்ட் குரூப் ஒன்னுக்கு, நெக்ஸ்ட் குரூப் டூக்கு, இந்த வருஷம் அடுத்து வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ டிஎன்பிசி எல்லா எக்ஸாம், ரயில்வே எஸ்எஸ்சி எஸ்ஐன்னு எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச் நான் வந்து ரெக்கார்டட் வீடியோவை கொடுக்க போறேன். அடுத்தது அதாவது இப்போ இருக்கிற வீடியோ கோர்ஸ் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய கோர்ஸ் இல்லை, இன்னொரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதாவது ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபவுண்டேஷன். நீங்கள் இன்னும் இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்தாலுமே எல்லா எக்ஸாமுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கான சாம்பிள் தான் இது. நம்மளுடைய கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்திருப்பேன், டிபிஎஸ்பி அயர்லாந்துல இருந்து பெறப்பட்டது, அயர்லாந்து ஸ்பெயினை பார்த்து காப்பி அடிச்சாங்க, நாம அயர்லாந்து பார்த்து காப்பி அடிச்சோம். டிபிஎஸ்பி எப்படி சொல்லிருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆக்ட் 1935 மாதிரி, அறிவுறுத்தல் செயற்கருவி இந்திய அரசு சட்டம் 1935 பிரதிபலிக்கிறதுன்னு போன வாட்டி குரூப் ஒன்ல கேட்டான், அது நம்ம நோட்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், உன்னதமான பண்புன்னு சொன்னது அம்பேத்கர், அரசமைப்பின் மனசாட்சி கிரான்வில்லி ஆஸ்டின், சொர்க்கம் சொன்னது சாக்லா, வாழ்க்கை தரும் ஒன்று சிங்வி, உணர்ச்சிகளின் குப்பைகளை டி டி கிருஷ்ணமாச்சாரி, பொருளாதார நோய்க்கான மருந்து பல்கிவாலா, இதான் நம்ம நோட்ஸ்ல கொடுத்துருந்தோம், கிளாஸ்ல எடுத்திருந்தோம், இல்லாத ஒன்று கேட்டான், ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி நான் ஆன்சர் போட்டுட்டேன். அடிப்படை கடமைகள் கருத்துல எது தவறானு கேட்டுக்கிறான்ப்பா, பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், வளமான பாரம்பரியத்தை பாதுகாக்கணும், வரிகளை பத்தியோ தேர்தலை பத்தியோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப எது தவறான கருத்துனா 1-4 வந்து தவறு, 1-4 தவறு. ப்ரூஃப் பாத்துடலாமா, ஷார்ட்கட் நான் ஃபாஸ்டா சொல்றேன், நம்ம கிட்ட படிச்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, டக்கு டக்குனு ஷார்ட்கட் சொல்றோம் பாருங்க. 11 விதியா 11 செகண்ட்ல சொல்லி முடிக்கிறோம் பாருங்க. முதல்ல ஏ, அரசியலமைப்பை பாதுகாக்கணும், தேசிய கொடி தேசிய கீதத்தை பாதுகாக்கணும், அதான் நமக்கு நம்பர் 1. அப்ப ஏ. நம்பர் பி, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த சுதந்திர போராட்ட உணர்வுகள், அந்த போராட்ட வீரர்களுடைய பங்குகள் நம்ம நினைச்சு நினைச்சு பெருமைப்படும். சீனா சாவர்னிட்டி, சீனா சாவர்னிட்டி, இறையாண்மை ஒற்றுமை உரிமைப்பட்ட பாதுகாக்கணும். டி நா டிஃபண்ட், பாதுகாப்பு, தேசத்தை பாதுகாக்கணும், தேவைப்பட்ட நாட்டு நலப்பணிகளை செய்யணும். இனா ஈக்குவல், ஆண் பெண்ணை சம மதிக்கணும், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும், பெண்களுக்கு எதிரான தீய செயல்களை செய்யக்கூடாது. எஃப்னா ஃபேஷன், நம்ம எவ்வளவுதான் ஃபேஷனபிளா மாறினாலும் நம்மளுடைய கல்ச்சரை விட்டு கொடுக்கூடாது, பாதுகாக்கணும். ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சரை பிரிசர்வ் வேல்யூ பண்ணணும். ஜீனா கிரீன், பசுமையா இருக்கிறது, அப்ப ஏரி குளம் குட்டை சுற்றுச்சூழல் பகுதியெல்லாம் பாதுகாப்பா நம்ம பாத்துக்கணும், நம்ம கடமை. ஹெச்னா, இது ஒரு கேள்வியே கேட்டான், இதே குரூப் எல்லாம் கேட்டிருக்கான். ஹெச்னா ஹியூமனிசம், ஷார்ட்கட் சொன்னா மனிதாபிமானம், அறிவியல் மனப்பான்மை, சீர்திருத்த மனப்பான்மை, சீர்திருத்த உணர்வு, இதெல்லாம் ஓங்க வேண்டும். ஐனா ஐ, பொது சொத்துக்களை பாதுகாத்தல் இருக்கா. ஜேனா ஜாயிண்ட், நம்ம நாடு முன்னேறணும் சாதிக்கணும்னா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணதான் முடியும். கடைசியா கே, கேகி ஷார்ட்கட், கல்வி, 6 முதல் 14 வயது அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியை கொடுக்கறது முடிஞ்சு போச்சு. இதுல பாத்தீங்கன்னா வருது, பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது வருது, தேசத்தை பாதுகாக்கிறதுலாம் வருது, ஓட்டு போடுறத சொல்லியிருக்காங்களா, தேர்தலை பத்தி பேசுறானா, வரியை பத்தி பேசியிருக்கானா, அதெல்லாம் கொடுக்கல. பொது சொத்தை பாதுகாருங்க, நம்ம வளமான பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அதுதான் ஆன்சர், 2 சரி, 1-4 தப்பு, 1-4 தவறு. ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருந்தாலும் ஒரே பிரச்சனையா இருக்கு, சிட்டிங் பொசிஷன்ல இருந்தாலும் தமிழ்ல அது, அதனால நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்தா கிளாஸே கொடுக்கல. நேஷனல் சிவில் சர்வீஸ் டே எல்லாருக்குமே தெரியும், ஸோ முதல் முறையாக வல்லபாய் பட்டேல் இந்த கூட்டத்தில் உரையாற்றி இருப்பார். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, April 21 நம்ம கிளாஸ்லேயே பலவாட்டி சொல்லியிருப்போம், யூடியூப்லேயும் பலவாட்டி சொல்லியிருப்போம், April 21 தான் நேஷனல் சிவில் சர்வீஸ் டே. அடுத்ததாக உத்தரமேரூர் கல்வெட்டை பற்றி, இதை நீங்கள் யூனிட் 8 கூட எடுத்துக்கலாம், பட் நான் நடத்தினேன் பாலிட்டியில், அதனால நான் பாலிட்டின்னு நான் சொல்லுவேன், நான் நடத்திருக்கேன் சொல்றேன். அதனாலதான் உத்தரமேரூர் கல்வெட்டு யாரை பற்றி பேசுது, பராந்தக சோழன், கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசமைப்பு, முழுமையான தேர்தல். இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுதப்பட்ட அரசமைப்பு பத்தி எந்த இடத்துலயும் சொல்லலை, அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை. ஆனா கிராம நிர்வாகம், தேர்தல், குடவோலை முறை, பராந்தகனுடைய நிர்வாகம்னா அது அவனுடைய காலகட்டம் தான். அப்ப மூணுமே கரெக்ட். அப்ப 1, 3, 4 தான் ஆன்சர் வந்திருக்கணும். அந்த மாதிரி ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஆப்ஷன்ல இல்லை, அதனால நான் மேற்கூறி அனைத்தும் அப்படிங்கிறத போடுறேன். ஓகேவா? சோ பெய்டு கிளாஸ்ல பார்ட் நம்பர் 9 இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல
பஞ்சாயத்து முறை எடுக்கும்போது பஞ்சாயத்துக்கு முன்னாடி நீதி முறைகளை படிச்சு, நீதிமுறை நியாய பஞ்சாயத்து இதெல்லாம் பேசி, சோழர் காலத்துல உத்தரமேரூர் கல்வெட்டு தேர்தல் நடந்தது, கிராம சபா கூட்டம் நடந்தது, இங்களை எழுதல. முதலாம் பராந்தக சோழனோட நிர்வாகத்தை பத்தி பேசுறது, சோழர் ஆட்சி ஒரு பொற்காலமா இருந்தது, அங்க கிராம நிர்வாகம் வலுப்பெற்று இருந்தது, அதெல்லாம் பேசியிருப்போம். அதுதான் இதுக்கான ப்ரூஃப். அடுத்ததாக ஓபிசி, அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தொடர்பான விதிகள்ல எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறேன். அஞ்சு ஆர்டிகிள் ஷார்ட்கட், யாருக்குமே புரியாது, புதுசா பாக்குறவங்களுக்கு புரியாது, நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். 14, 15, 16, 17, 18 இந்த ஐந்து விதிகளுக்கான ஷார்ட்கட் தான் எல்டி அவுட். லா பிஃபோர் ஈக்வாலிட்டி, ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் டைட்டில். அதாவது முதல் விதி என்னன்னா, முதல்ல என்ன சொல்றாங்கன்னா சட்டத்திற்கு சமம், ரெண்டாவது பாகுபாடு பார்க்க கூடாது, மூணாவது யாருக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும், நாலாவது தீண்டாமையை ஒழிக்கணும், கடைசியா பட்டங்களை திறக்கணும், ஆங்கிலேயர் கொடுத்த பட்டத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம நமக்கான பட்டங்களை உருவாக்கிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓபிசி, அதாவது ஒரு சமுதாயத்தை பற்றி பேசுகிறாங்க. இங்கே வந்து சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்ன்ற இடத்துல சமுதாயத்தை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஒன்று, பாகுபாடு பார்க்கக்கூடாது, அப்போங்க சமுதாயத்தை பற்றி பேசியிருப்பாங்க, கரெக்டு. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்குமே சம வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, அப்போ அங்கேயும் ஜாதியை பற்றி பேசியிருப்பாங்க. 17, தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பு யாருக்காகனா, சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர் பட்டியல், பழங்குடியினரை பற்றி. அப்போ இங்கே ஓபிசி வரமாட்டாங்க, அப்ப இது வராது. பட்டங்கள் துறப்பு 18, இது வராது. இதுக்காக நான் சொல்றேன், வெறும் ஒன் லேயரா படிக்கிறவங்க குரூப் 4க்காக நாம எப்பவுமே கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது கிடையாது. குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல மெயின் ஸ்டாண்டர்ட் தான் கிளாஸ் நாம எடுக்கணும், திரும்ப திரும்ப சொல்றேன் நான். அதுக்குதான் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு, அதை புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த விஷயமே தெரியுமே, எல்லாம் தெரிய வாய்ப்பே கிடையாது. நீங்க உடனே கேட்கலாம், சார் நீங்க எல்லாம் பெயில் எடுக்கவே இல்லையா சார், ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா போய் உழுக்கலாம் எடுக்க முடியாது. நம்ம கான்செப்டா சொல்றோம்னா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஆன்சர் பண்ணலாம், இதை சொல்றதுதான் கான்செப்ட். அடுத்ததாக 19, பேச்சுரிமை எழுத்துரிமை தொடர்பான உரிமைகள். அப்ப அங்கேயும் உங்களுக்கு ஓபிசியை பத்தி பேச போறது இல்லை. அப்ப 19 வராது, 15 வராது, 16, 17 தான் வரும். 16 தான் வரும், 15, 16 தான் வரும், 17 வராது, 15, 16 தான் வரும். அப்ப எது சரினா 1, 2 சரி. அப்ப 1, 2 சரி, நான் போட்டிருக்கேன்ல, இதை வச்சு பார்த்தவங்க ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ நம்ம போயிட்டு நம்ம நோட்ஸை பார்க்கலாமா. சமத்துவ உரிமை 14 to 18, 14, 15, 16, 17, 18 சட்டத்திற்கு முன்னாடி சிரமம், பாகுபாடு பார்க்கக்கூட, வேலைவாய்ப்பு சமமாக வைப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்விக்கு தராணுவத்தில் வாங்கின பட்டத்தோட மற்ற எல்லா பட்டத்தையும் திறந்துடணும். இதுதான் அதுக்கான விதிகள். நம்ம ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம், LDOUT, லா பிஃபோர் ஈக்வாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி, அன்டச்சபிலிட்டி, டைட்டில்ஸ். இல்ல 19வது விதி பேச்சுரிமை எழுத்துரிமை தொடர்பான சில உரிமைகளுக்கு பாதுகாப்பு, ரெண்டாவது உரிமையில. இப்ப எங்கெங்கெல்லாம் ஓபிசி வரும் வராதுன்ற நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு தெளிவா. அடுத்தது, இது நம்ம எடுக்கல, அதாவது ஊழலுக்கு எதிரானது, பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் பெரும்பாலும் ஈஸியாக இருக்கும். இதோட கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருந்தாங்க, பட் நான் கரெக்டா ஆன்சர் ஒரு குரூப்ல தான் போட்டேன், பட் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு தெரியாது, குரூப்ல தான் போட்டேன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப வன்முறை, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள் பாலிட்டியில தான் வருது, சிலபஸ்ல இருக்குது, நம்ம எடுக்கல அதை. அது நான் அதுக்கான நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் சொன்னாலே அடுத்தது போடக்கூடிய ஃபவுண்டேஷன் பேட்ச்ல எல்லாமே டீட்டெயிலா வந்துடும். இந்த குடும்ப வன்முறை சட்டம், இந்த சட்டம் நம்ம 2005, இது தெரியும் எனக்கு, நல்லா தெரியும். ஆனா எத்தனை நாட்கள் வர அதுக்கான உடனடியாக அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, தோராயமா 60 நாள் போட்டேன், 60 நாள் கரெக்ட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி முன்னாடியே இன்டிமேஷன் கொடுக்காம லீவ் போட்டான் அப்படின்னா 60 நாள் வரைக்கும் வரானா அவங்க பதவி போயிடும். அதை மனசுல வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆன்சர் போட்டேன், கரெக்ட் ஆயிடுச்சு, 60 தான் கரெக்ட். அருமையான கேள்வி, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரங்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்கிறான். மூணு பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியாவில் இருந்து பெறப்பட்டது. இந்த மூணு பட்டியலை பத்தி சொல்றது 1935 இந்திய அரசு சட்டம், இந்திய அரசு சட்டம் பார்க்கலாமா பாருங்க. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான், லார்ட் வில்லிங்டன் அந்த காலகட்டத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். 35 சட்டம் 1937 நடைமுறைக்கே வருது. மூணு பட்டியலை பத்தி கொடுத்துருக்காங்க, மத்திய அரசாங்கம் ஏற்றக்கூடியது மத்திய பட்டியல், மாநில அரசு ஏற்றக்கூடியது மாநில பட்டியல், ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்கக்கூடியது பொதுப்பட்டியல். ஆனா அதுக்கான அதிகாரத்தை மத்திய அரசை எடுத்துக்கிறாங்க. கல்வி, காடுகள், வனங்கள் இதெல்லாம் அளவீடுகள் இதெல்லாம் பொதுப்பட்டியலுக்கே போயிடுச்சு, மாநில பட்டியல் வந்து பெரிய பிரச்சனை இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்குது. இதுதான் இதுக்கான ப்ரூஃப். அடுத்தது, நாடாளுமன்ற இரு அவைகள்ல இந்திய தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரலை பத்தி கொடுத்துருக்குறாங்க. இதுவும் சொல்றேன்,
நம்ம நடத்தினது புரிஞ்சுக்கிட்டாதான். நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ், உங்களுக்கு என்ன மனப்பாடம் பண்ணீங்க, நோ யூஸ். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க 100% யூஸ் ஆகும். பாருங்க அட்டர்னி ஜெனரலை பத்தி கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் நம்பர் 76. அட்டர்னி ஜெனரல் நாடாளுமன்ற இரு அவைகளில் உரையாற்றவும் சிறப்புரை நிகழ்த்தவும் கடமைப்பட்டவர் இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்ற இந்திய தலைமை வழக்கறிஞர் சிறப்பு சலுகைகளும் விலக்களிப்புகளும் கொண்டுள்ளனர். கரெக்ட், ரெண்டுமே சரிதான். ஆனா இதுக்கு சரியான விளக்கமா விளக்கம் அல்ல கொடுத்துருக்கிறான், சரியான விளக்கம் கொடுத்துருக்கிறான். என்ன கேட்டீங்க அப்படின்னா, ரெண்டு அவையில பங்கெடுக்கலாம், ரைட்டு, எம்பி மாதிரியே அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ரைட்டு. இல்ல இதை பொறுத்துற மாதிரி எனக்கு வரல, எனக்கு தெரியல, ஆனா நான் வந்து விளக்கம் அல்லன்னு போட்டேன். நான் ஆன்சர் கீழே போட்டது விளக்கம் அல்லன்னு போட்டேன், நான் எக்ஸாம்ல போட்டேன் ஆன்சர். ஏன்னா இதுக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல எனக்கு, அதாவது ரெண்டுமே சரின்னு எனக்கு தெரியும், ஆனா விளக்கமா விளக்கம் அல்லையான்றது எனக்கு புரியல. இல்ல அங்க ஒண்ணு சொல்றான் இங்க ஒண்ணு சொல்றான், சம்பந்தம் இருந்தா தானே விளக்கம் சொல்லணுமே, சம்பந்தமே தெரியல எனக்கு, தெரியல எனக்கு தெரியல, விளக்கம் அல்லன்னு போட்டேன். ஆன்சர் கீ வரட்டும் பாக்கலாம். 76வது விதி, அட்டர்னி ஜெனரலை பத்தி பேசும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் அவரை பத்தி பேசும்போது தெளிவா சொல்லியிருப்போம். வந்து பிக்சடு சம்பளம் கிடையாது, வாதாடும் வழக்கை பொறுத்துதான் சம்பளம், குடியரசு தலைவர் தான் முடிவு பண்ணுவார், அவருக்கு பதவி காலம் கிடையாது, அவருக்கு வந்து குறைந்தபட்ச அதிகபட்ச வயது கிடையாது, 3 வருஷம் மினிமமா இருக்கலாம், மீண்டும் மறுநியமனம் செய்யலாம், தனிப்பட்ட வழக்குகள் எடுத்து நடத்தலாம், அரசாங்கத்துக்கு எதிராக வாதாடக்கூடாது, இந்தியா முழுசு எல்லா நீதிமன்றத்திலையும் வாதாடலாம், பாராளுமன்ற கூட்டங்களில் பங்கெடுக்கலாம், கூட்டு கூட்டங்களில் பங்கெடுக்கலாம், கமிட்டிகளில் பங்கெடுக்கலாம், ஆனால் பாராளுமன்றத்தில் ஓட்டு போடுற உரிமை கிடையாது. ஸோ இதுதான் இவர் சம்பந்தமான விஷயங்கள். அதே நேரத்தில் எம்பிக்கு இருக்கிற எல்லா பவரும், அதே போன்ற வழக்கறிஞருக்கும் சிறப்பு சலுகைகளும் விலக்களிப்புகளும் இருக்குது, அவருக்கான பெனிஃபிட்ஸ் எப்படி எம்பி கொடுக்கறாங்களோ அதே மாதிரி இவருக்கும் இருக்குது. ஸோ ரெண்டுமே சரிதான், விளக்கமா இல்லையான்றது ஆன்சருக்கு வரும்போது தான் தெரியும். அட்லாஸ்ட் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர், ஏழை எளிய மக்களுக்கு இலவச நீதியும் எல்லாருக்கும் சமமான நீதியும் கிடைக்கணும், ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம், நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். 39 என்ன ஷார்ட்கட்டு, 39 மூணை ஸ்கொயர் பண்ணா 9 அப்ப ஆண் பெண், ஆண் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். பெண்ணுனா பெண் வந்து 3 வச்சுக்கோங்க, அப்ப ஆணை நம்ம 2 மடங்கா பாக்குறோமா, பெண் ஆண்னா பெரியால் நினைக்கிறோம், அப்படிலாம் கிடையாது, ஈக்குவல் தான். அப்ப 3 ஸ்கொயர் பண்ணா 9, 39. அப்ப ஆண் பெண்ணை சமமாக மதிக்கணும், சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும், ஊதியம்னா நிதினு வச்சுக்கோங்க, நிதி. அப்ப 39 ஏ என்னது, நீதி, இதான் ஷார்ட்கட், நிதி நீதி, 39 ஏதான் ஆன்சர். பாத்துடலாமா, டு ப்ரமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரொவைட் தி ஃப்ரீ லீகல் ரைட் டு தி பவர், 42வது சட்டத்தில் 1976 39 ஏ சேர்க்கப்பட்டது, அடிப்படை சாரி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்ல. இதுலதான் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 சட்டம் கொண்டு வந்தாங்க, இதுக்கு முன்னாடி 1982 லோக் அதாலத் மார்ச் 12 குஜராத் ஜூனாகத்தில் கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்வெஸ்சன் அப்படின்னு நான் சொல்லுவேன், அதான் லாஸ்ட்ல வச்சிருக்காங்க தெரியும். இதுவும் அப்படிதான், நாம மட்டும்தான் எடுத்திருப்போம், நீங்க எங்க வேணா எதுல வேணா செக் பண்ணி பாருங்க, எந்த யூடியூப் வேணா செக் பண்ணி பாருங்க, இதுக்கு ப்ரூஃபா நான் யூடியூப்ல எடுத்த வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன், அதாவது அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் கொண்டு வந்திருக்கேன். பிரியாம்பிள் முகவுரை சம்பந்தமான கூட்டுகள் கொடுத்துட்டா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. முகவுரை அரசியமைப்பின் ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், கரெக்ட். முதல்ல பார்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்ட், எல்ஐசி வழக்கில் இன்டெகிரல் பார்ட்னே சொல்லிடுவாங்க, பிரச்சனை இல்லை. திருத்தலாம் 42வது சட்ட திருத்தம் 1976 எஸ்எஸ்ஐ சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி, சமத்துவ சமதர்ம சமய சார்பற்ற மதச்சார்புள்ள மதச்சார்பற்ற சாரி ஒருமைப்பாடு உள்ள அப்படிங்கிற 3 வார்த்தை சேர்த்திருப்பாங்க, 42வது சட்ட திருத்தம் 1976 கரெக்ட். முகவரியில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது, இட்ஸ் நாட் லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் போன்று அல்லாமல் இதை போய் என்ன பண்ண முடியாது, நீதிமன்றத்துக்கு போய் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்லாம் கேள்வி கேட்க முடியாது. தார்மீகத்தின் அடிப்படையில ஒழுக்கத்தின் அடிப்படையில நம்ம ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், பண்ணலாம் உனக்கு தண்டனை உண்டு தான் சொல்ல முடியாது. அப்ப கரெக்ட், முகவரியே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும், இப்பதான் டிஸ்ட், இது சரியா தப்பான்னு யாருக்குமே தெரியாது. ஆப்ஷனை பாத்தீங்கன்னா 1, 2, 3 தான் இருக்குது, 4 ஆப்ஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது. அப்ப ஆன்சர் ஏவை கொடுத்துடலாம், கண்ணை முடிட்டு ஏவை போட்டுடலாம், இதுதான் கரெக்ட். ப்ரூஃபை பார்க்கலாமா பாருங்க, இது நான் எப்ப எடுத்திருக்கேன், 4 மாசத்துக்கு முன்னாடி யூடியூப்ல எடுத்திருக்கிறேன்,
ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன், நீங்க நினைக்கலாம் என்னடா ஒரு புலம்புறாரா ஃபீல் பண்றாரெல்லாம், நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் நான் உழைப்ப போட்டுதான் நான் பேசுறேன். ஒரு யூடியூப் சேனல்ல சும்மா கதையா பேசிருக்கான், முகவரியை போட்டு நான் பார்த்தேன், பேர் சொல்ல விரும்பல, 100,000 பேர்கிட்ட 100,000 பார்த்துக்கிறாங்க. ஆனா அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒண்ணுமே கிடையாது, சும்மா எண்ணத்தான் நடத்திருக்காங்க. பட் குரூப் ஒன் சேனல் நம்ம எடுத்துருக்கிறோம், நம்ம வியூஸ் பாருங்க, 4 மாசம் எடுத்து 3.3K வியூஸ் தான் போயிருக்கு, பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. நம்ம வழக்கமா சொல்றதுதான், யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இது கரெக்டா போய் சேர்ந்தா சந்தோஷம். பாருங்க, அரசியலமைப்பின் முகவுரை சட்ட ரீதியாக என்ன அதுக்கு தன்மை இருக்குன்னு கேட்டிருந்தோம், இது நடைமுறைப்படுத்தத்தக்கது, நடைமுறைப்படுத்த முடியாது, திக்கடிச்சிருக்கனா, ப்ரூஃப் இருக்கா? அப்ப இதுதான் நிறைய பேர் சொல்லாத விஷயம், நம்ம சொல்லியிருக்கோன்றதுக்காக சொல்லுவோம். இது யூடியூப்லயே ஃப்ரீயா 35 question டிஸ்கஸ் பண்ணிருப்போம், அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு நிறைய தெரியாத கேள்விகளாக அது இருக்குது. அடுத்தது முகவுரை, இது பழசு புதுசு, கிளாஸ்ல எடுத்த மெட்டீரியல், இது எல்லாமே ஒரு முறை திருத்திருக்கிறாங்க. 42nd சட்ட திருத்தம், SSI அப்படிங்கிற வார்த்தை சேர்த்திருக்கிறாங்க, 3 வார்த்தைகள், செக்குலர் சாவர்னிட்டி, இதெல்லாம் பாருங்க. ஃபெடரேஷன்லாம் லத்தீன் மொழி சொல்லுன்னு எழுதியிருக்கேன் நானு, பார்லிமெண்ட் பிரெஞ்சு வார்த்தை நடத்தாம விட்டுட்டேன், ஆனா நான் கரெக்டா போட்டேன் பட் நடத்தாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றேன். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த அந்த ஒரு வார்த்தை மட்டும், ஏன்னா அது நடத்திருந்தேன்னா, அது நான் நடத்தி எக்ஸாம் கிளாஸ் நடத்திருந்தேன்னா, எக்ஸாம் நம்ம நடத்தினதான் எல்லாமே வந்ததா அர்த்தம். 2 question ஜென்ரலான க்வெஸ்சன், அதை விட்டுருங்க. அப்ப மீதி 24 நம்ம நடத்தினதான் வந்திருக்கு, இவ்வளவு பெரிய விஷயம் குரூப் ஒன்ல இந்த ஆர்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பாத்துக்குங்க. குரூப் 2 கட்டாயமா கேட்பாங்க, குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்பாங்க கண்டிப்பா, என்னென்ன சிறப்பு பேர் யாரெல்லாம் சொன்னாங்க. ஐவர் ஜென்னிங்ஸ் எங்க சொல்லியிருப்பாரு, ஏவி டெய்ஸி சொல்லியிருக்காரு பாருங்க, வழக்குகளின் சொர்க்கம். இதுக்கு மட்டும் ஷார்ட்கட் சிம்பிளா சொல்றேன், ஒரு பானை சொட்டு இருக்கு, ஒரு சோறு பழம் அப்படிங்கிற மாதிரி, டை டை ஆனா செத்துட்டோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறோமா, சொர்க்கத்துக்கு போலாம், வழக்குகளின் சொர்க்கமே முகரேன்னு சொல்லியிருக்காரு, இதான் அதுக்கான ஷார்ட். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்போம். ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்றாரு பாருங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாயர்ஸ் பாரடைஸ், வழக்கறிஞர்களின் சொர்க்கம், அது வழக்குகளின் சொர்க்கம், இது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சொன்னது ஐவர் ஜென்னிங்ஸ், இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காரு. இந்திய அரசியல் அமைப்பை கேசி வேர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த கிளாஸ் நம்ம நடத்திருக்கிறோம், என்ன சொன்னாரு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, இதான் உங்களுக்கான கேள்வி. இந்திய அரசியல் அமைப்ப கேசி வேர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறார், என்னவா அவர் வந்து உருவகம் படுத்திருக்கிறார் அப்படிங்கறத, ஊமைப்படுத்திருக்கார்ன்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா பெருபாரி வழக்குலதான் இது வந்து பார்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா கேசவானந்த பாரதி வழக்குல பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், எல்ஐசி வழக்குல இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லி அதை ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அதனால முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதியே, அதில் மாற்றம் இல்லை. சோ வெற்றிகரமாக 26 கேள்வியும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நம்பறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பறேன், ஈஸியா இருக்கு, அண்டர்ஸ்டாண்டாச்சா? ஷார்ட்கட்லாம் நிறைய விஷயம் நீங்க புதுசா நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, கட்டாயமா இது குரூப் 1 மெயின்ஸுக்கும், அடுத்து குரூப் 2 குரூப் 3 எப்ரிலியன்ஸ் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும், SSC ரயில்வே SI போலீஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். சோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது மட்டும் கிடையாது, ஜியாகிரபி, எக்கானமி, பிசிக்ஸ், அதே போல இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். 1 year வேலிடிட்டி தான், ரெக்கார்டட் வீடியோஸ் தான் இருக்குது, லைவ் கிடையாது, ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டோம், ரெக்கார்டட் வீடியோவா இருக்கு பாத்துக்கோங்க. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மெட்டீரியல்ஸ் இருக்கும், PDF வீடியோ கோர்ஸ் உலகம் இருக்கும், வீடியோ இருக்கும், PDF இருக்கும், பட் இது நீங்க டவுன்லாம் பண்ண முடியாது, ஏன்னா டவுன்லோட் பண்ணி ஈஸியா ஷேர் பண்ணிட்டு போயிடுறாங்க, நான் இன்னைக்கு என்கரேஜ் பண்றது கிடையாது. ஸோ மொபைல் ஆப்ல எல்லாமே இருக்கும், நீங்க ஓப்பன் பண்ணி படிச்சிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம், வாட்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே 599 ஒரு கோர்ஸ் தனித்தனியா வாங்கினீங்கன்னா, 5 கோர்ஸ் தனித்தனியா வாங்கினீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 3000 கிட்ட வரும். அதுவே ஆஃபர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, அந்த 5 subjects 2000 கொடுத்துருக்கோம். திரும்ப சொல்றேன், 100% உங்களுக்கு யூஸ் ஆகும் எக்ஸாம் குரூப் 2 குரூப் 2 ஏ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் வீடியோ கட்டாயமா போடுவேன். இதுக்கு முன்னாடி யூனிட் 8 போட்டிருக்கிறேன் குரூப் 1ல, இப்ப பாலிட்டி, அடுத்து எக்கனாமிக்ஸ், INM, ஜியாகிரபி அடுத்தடுத்து வரும், ஓகேங்களா? சோ எப்படி ஜாயின் பண்ணணும், எக்ஸாம் குரூப் காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த மெட்டீரியல் நம்ம என்ன பண்றோம்னா, ப்ரூஃப் மெட்டீரியலையும் PDF வந்து நான் அட்டாச் பண்ணிடுறேன், டெலகிராம்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல ஜாயின் பண்ணாம இருக்கவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி டெலகிராம்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை ஜாயின் பண்ணி மெட்டீரியல்ஸ் ஃபைல்ஸ் பண்ணல பாத்துக்கோங்க. மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்ல போயிட்டு ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன இண்டிவிஜுவல் கோர்ஸ் தேவையோ அல்லது எல்லாமே தேவை அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி இதை ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அது மெசேஜ் பண்ணுங்க, எப்படி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, இல்ல கண்டிப்பா அந்த கோர்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க. இந்த இண்டிவிஜுவல் கோர்ஸ் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஜாயின் பண்றது தான் அதுல இருக்கும், ஆப்ல இருக்கும், இந்த ஆஃபர் ஆப்ல இருக்காது, நீங்க ஜிபே தனியா பண்ற மாதிரி இருக்கும், ஜிபே பண்ணி நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன் எல்லாமே தனித்தனியா.
இது கூட சேர்த்து எனக்கு யூனிட் நம்பர் 8 வேணும் சார். ஏன்னா யூனிட் 8 நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். யூனிட் 8 நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெக்கார்டட் வீடியோ தான், ஃபுல்லா கிடையாது. யூனிட் 8ல ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் இல்லாம தேர்ட் ஃபோர்த் பாயிண்ட் தான், அதாவது இலக்கியமோ திருக்குறள் எடுக்க போறது கிடையாது. சுதந்திர போராட்ட தமிழ்நாட்டின் பங்கு, துவக்க காலகட்ட பெண்களின் பங்கு, நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், அண்ணா பெரியார், சமூக சீர்திருத்த இயக்கம், இதை தான் எடுக்க போறேன். ஓகேங்களா? இதுக்கான ஃபீஸ் என்னன்னா 399. இந்த 5 கோர்ஸ் இல்லாம பிளஸ் 1 யூனிட் 8 சேர்த்து 6 கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிளஸ் 2400 பே பண்ணீங்க அப்படின்னா இந்த யூனிட் 8 உங்களுக்கு நல்லா ஆட் பண்ணி கொடுத்துருவேன். யூனிட் 8 கோர்ஸ் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரெக்கார்டட் வீடியோ தான், நான் பாட்டுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ நான் கருணாநிதியை பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், யூனிட் 8ல அப்லோட் பண்ணிட்டேன் பாருங்க. அதாவது பே பண்ணி உள்ளதான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களின் பங்கு எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அண்ணா பெரியாரை பத்தி போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீதி கட்சி மற்ற விஷயங்கள், ஏன்னா பெரியாரை பத்தி நிறைய கேள்வி கேட்கறாங்கல்ல, அதனால அதெல்லாம் அப்லோட் பண்ண போறேன். கட்டாயமா நான் எப்பவுமே மினிமம் தான் சொல்லுவேன், அதிகமா சொல்றது கிடையாது. 90% ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் அவர் மெட்டீரியல்ஸ், அவர் ஆன்லைன் கிளாஸஸ் ஒன்லி, இதுல இருந்து தான் வரப்போகுது. பேஸ்ட் ஆன் ஆன்லைன் கிளாஸ் நம்ம மெட்டீரியல்ஸ்ல இருந்து வரப்போகுது. குரூப் டு குரூப் ஏ கண்டிப்பா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு 100% நம்ம ஆன்லைன் வகுப்புகள் மிக மிக குறைவான ஃபீஸ்ல பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்த ப்ரூஃப் வீடியோ சந்திக்கலாம். நல்லா படிங்க. குரூப் டூ எக்ஸாம் நெருங்கிட்டே வருது. உழைப்பை வந்து அதிகப்படுத்துங்க, படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க, ரிவிஷன் பண்ணுங்க, நல்லா படிங்க, படிச்சதை ரிவிஷன் பண்ணுங்க, நிறைய டெஸ்ட் போட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க டெஸ்ட் பேட்ச் ஏன் சார் நீங்க போடல, டெஸ்ட் பேட்ச் போடலன்னு. நீங்க மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்க. எனக்கு மனசாட்சி இருக்கு நான் சொல்றேன். நிறைய இன்ஸ்டியூட்ல போட்டாங்க டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு குரூப், உனக்கு என்னாச்சு பாத்தீங்களா? ஏதாவது வந்துச்சா? யாராவது பேசுறாங்களா? அமைதியா இருக்காங்க, அப்படியே மறந்துட்டாங்க. இந்த குரூப் போனே நடக்காத மாதிரி இது குரூப் பண்ண மறந்துட்டு, வாங்க நம்ம எல்லாம் குரூப்புக்கு போலாம் அப்படின்னு போயிட்டாங்க. ஒரு விஷயத்துல இருந்துதான் ஒரு கஷ்டமான விஷயமோ நல்ல விஷயமோ, வெற்றியோ தோல்வியோ, அதுதான் நம்ம கத்துக்கிட்டு அடுத்ததுக்கு போக முடியும். இது இருந்தா அப்படியே விடு வா அப்படி போலாம்னா அங்க போனா இன்னும் பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் ஸ்கூல் புக்கை மட்டும் நம்பி போகாதீங்க, அதே நேரத்தில் ஸ்கூல் புக் தான் பேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் புக் மட்டும் தான் படிக்கணும், வேற எதுவுமே தேவையில்லாம் சொல்லுவான், அதுவும் வேஸ்ட். ஸ்கூல் புக்கே படிக்காதீங்க, வெங்கடேசன் புக், லட்சுமிநாதன் புக் மட்டும் படிங்க, அதுவும் வேஸ்ட். ஸ்கூல் புக்கு பேஸ், அதை படிச்சுட்டு அதன் பிறகு வெளியிலிருந்தும் கண்டிப்பா படிக்கணும். அப்படி படிச்சாதான் எக்ஸாம்ல குரூப் 1 குரூப் 2 மாதிரியான எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ண முடியும். இப்ப குரூப் 1 எக்ஸாம் அதுக்கு சாட்சி, குரூப் 2 வரப்போகுது, அதுவும் அதுக்கு பேரு, ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கும். கண்டிப்பா ஜிஎஸ் டப்பா தான் இருக்கும், மேக்ஸும் டப்பா தான் இருக்கும். டஃப்னா டஃப் கிடையாது, அந்த 3 மணி நேரத்துல நம்மளால சால்வ் பண்ண முடியாது, அதான் பிரச்சனை. நிறைய பேர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நைட்டு மறுநாள்லாம் பார்த்துட்டு குரூப் 1 ஈஸியா இருந்தது சார், டாய் அந்த 3 மணி நேரம் என்ன பண்றது செய்வது அறியாது, திகைத்து விட்டு இங்க வந்து வெளியே வந்து பீத்தி கொள்வது எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரியே. இந்த ஆள்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள்ட்ட சொன்னால அத்தனை பேரையும் உங்களுக்கு பேசியிருப்பான், நம்பரை நோட் பண்ணி வைங்க, ரிசல்ட் வரும். அவன்லாம் கேளுங்க என்னடா ஆச்சு வந்து 160 என்ன 170 என்ன ஈஸி நீ என்னடா ஆச்சுன்னு கேளுங்க. அவன்லாம் போனே எடுக்க மாட்டான், பேசவே மாட்டான். ஏன்னா தானே பல லட்சக்கான மக்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவளை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நீங்க நல்லா படிங்க, ஃபோக்கஸ்டா இருங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு படிங்க. ஒன்னே நேரம் படிக்காதீங்க, வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் நம்பி போகாதீங்க. ஸ்கூல் புக்கை படிங்க, அதான் பேஸ். ஆனால் அதை தாண்டி என்ன பண்ணணும், கண்டிப்பாக கட்டாயமாக பிரைவேட் ஆத்தர்ஸ் அவங்க போடுற புத்தகம்லாம் நீங்க படிக்கணும். அதே போல இந்த குரூப் 1 அடுத்து வரக்கூடிய குரூப் 2 நான் இப்பயே முன்கிட்டே சொல்லிடுறேன், ஒரு மிகப்பெரிய சாட்சியா இருக்கும். எதுக்குன்னா சும்மா வந்து கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்ற பேர்ல அக்பர் இவரோட காலம் 1526-40 வரைக்கும், பாபர் 1926-30 வரைக்கும் இவர் இந்த போர்களை புரிஞ்சாரு, இவர் பீரங்கி வச்சிருந்து இவர் தான் தாக்குதல் நடத்தினாரு, படிச்சுட்டு போனீங்கன்னா எக்ஸாம் வராது. அவருடைய காலகட்டத்தில் இலக்கியம் எப்படி இருந்தது, அவருடைய காலகட்டத்தில் நிர்வாகம் எப்படி இருந்தது, அங்கிருந்து அமைச்சரவைக்கு பேர் என்ன, அப்படிதான் எக்ஸாம் கேட்கறான். நம்ம ஆளுங்கள்லாம் இன்னுமே ஒரு அது நான் யூடியூப் சேனல்ல பாக்குறேன்ல, அப்போ அதை எழுதிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் பண்றாரு இந்த காலத்துல இந்த இது பண்ணாரு பண்ணிட்டு போறான் அவ்வளவுதான். அதெல்லாம் எக்ஸாமுக்கு வரவே வராது, இதெல்லாம் வந்து அவுட் டேட்டட். அதாவது பழைய காலத்துல இன்னும் கொஞ்சம் 5 வருஷம் 10 வருஷம் பின்னணியில இருக்கிறாங்க. அதெல்லாம் குரூப் 1 குரூப் 2க்கு யூஸ் ஆகாது, குரூப் 4க்கு யூஸ் ஆகும், குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல யூஸ் ஆனாலும் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகாது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து, ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் உங்களுடைய, ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் இருக்குது, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை சுயமாக நானே வீட்டில் படிக்கிறேன் சார், செல்ஃபாக படிக்க போகிறோன்னா வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. எக்ஸாம் கட்டாயமாக குரூப் 1 கொஞ்சம் கடினமான தேர்வு தான், 130-140 வரைக்கும் எடுத்திருந்தாலே கேள்விகள் போட்டிருந்தா மெயின்ஸுக்கு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். 140 மேலனா கன்ஃபார்ம் பாஸ், ப்ரிலிம்ஸ் பாஸ் நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கலாம். அடுத்த இன்னொரு ப்ரூஃப் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.